ഉണ്ടാക്കുന്നതും ഇത് കിട്ടാറുകളും വേണ്ടി പോയി. இறுதி கல்வி பணிப்பாளர் எல்லாம் மூத்தார் அவர்களோடு ஸ்கூல் விஷயம் கதைச்சு கொண்டிருக்கும் போது எங்களது இறுதி அதிபர் கபூர் ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு எங்களது 6ஆம் ஆண்டு பகுத்தலைவர் வெளியில் சென்றார். அவங்க அவருக்கில் சொன்னார் ரெண்டு மூணு நான் சொன்னேன் நான் பிறகு பார்க்கும் பாய கொடுத்துங்க பாய கொஞ்சம் பொறுங்கன்னு பிறகு அந்த பிரதி கல்வி பணிப்பாளரும் பாதிட்டார். அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுங்கன்னு இனி பாய் தற்கொலை பற்றி சண்டை நடந்தது தான். இப்போ நான் சொன்னேன் விடுங்க விடுங்கன்னு சொல்லி அவர் கேள்வி கோத்துறேன். குற்றமாக குற்றம் என்றால் இவர் அவர் வந்து சண்டை பிடிச்சதால இதில் ஒரு பிரச்சனை இதுதானே. கதையை நாங்கள் ரெண்டு பேரும் காய்ச்சிருக்கும் பொழுது அவர் வந்து காய்ச்சது ரெண்டு மூணு தரம் நான் கொஞ்சம் சொல்வேன் நான் ரெண்டு பேருக்கும் இடையில பாய் தர்க்கம் கூடியது. அப்போ நான் சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமை பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். அந்த பொறுமையை கேட்கவில்லையே அதால் வந்த விளைவு தான். மேற்பாதைக்காக வந்தனான் காலையில் வந்து 8:45 வந்தனான். ஓலவல் வகுப்புகளை பார்வையிட்டு அங்கே ஒவ்வொரு வகுப்பை நான் பார்த்து சில அவதானங்களை எடுத்ததுக்கு பிறகு இந்த பாடசாலை அதிபரோடு நான் வந்து நான் கண்ட அவதானங்களை பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நான் சம்மந்தமாக லொக்லையும் எழுதிட்டு சில விஷயங்களை அவங்களை அட்வைஸ் பண்ணிவிட்டு வெளிக்கிட போகிற நேரம் இந்த கபூர் வந்தார். கபூர்ன்றது பெரிய இவர் வந்தார். வந்து இவர் ஆக்ரோஷமாக வந்து இப்படி ஒரு ஆசிரியரை பேரை சொல்லி அவர் சைக்கிளை தள்ளிட்டு வெளியில் போகிறாரு. அவருக்கு ஒரு நியாயம் மத்தாக்களுக்கு ஒரு நியாயமாக பல விதமான அந்த வார்த்தை பிரியவங்களாம் மேற்கொண்டுட்டு இருந்தார். இப்போ அந்த நேரம் வந்து அதிபர் சொன்னார் அவசரப்படாமல் இங்கே நான் பார்ப்போம் அந்த பிரச்சனை என்னென்ன பார்க்கல. அப்போ 7-8 தரம் அவர் போகிறதும் பாடுறதும் ஆண்டு ஒரு ஒரு பம்புக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனைகளை தூண்டிக்கிட்டே இருந்தார். நீ எனக்கு வந்த இங்கேன்னு நீ கேட்டுக்கிட்டா வந்த அப்படின்ட்டு சில வார்த்தைகள்லாம் பாவிச்சார். இப்போ அந்த நேரம் நான் சொன்னேன் நான் ஆறுண்டு கேட்குறதுக்கு முதலாவது நீ யாரு முதலாவது நான் ஒரு அதிகாரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்திருந்தா என்னோட நீ பழகணும் மரியாதையாக நீ என்னிட கேட்குறது நீ யாருன்னு கேட்டேன். அப்போ அந்த நேரம் அவர் ஒரு வாய் தாக்கத்தை ஈடுபட்டு எனக்கு தாக்க வந்தார். இப்போ அந்த நேரம் எனக்கும் எனக்கு தற்பாதுகாப்புக்கும் நானும் சில நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததால் நானும் அவருக்கு நான் முரண்பட வேண்டிய ஏற்படி அதுக்கப்புறம் வந்து அவர் போனார். இந்த போலீஸ் வந்து விசாரணைகள் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த மாட்டில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்து நடவடிக்கைகள் அண்மை காலமாக ஒரு மிகவும் மோசமான நிலைக்கு இந்த பள்ளிக்கூடம் போய்கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் கலாச்சாரம்ன்றது படுமோசம். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம் இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, ஒரு நிர்வாகம் இல்லை. அதிபர் வந்து 2 மாதமாக வாட்டில் கொடுத்தார், மாட்டு ஒழுங்கு இல்லை. இந்த பாடசாலைக்கு வந்து இருக்கிற அதிபர் தற்காலிகமான அதிபர் ஆலம்பாவா, அவர் வந்து ஒரு SLES ஆஃபீஸர், ஆனால் அவருக்கு நிதி நடவடிக்கைகளை பற்றி தெரியாது. இப்போ அண்மையில் நிதி மோசடி ஒன்று இடம்பெற்று அது சமயம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கோம். அந்த நிதி மோசடியில் பாடசாலை ஆசிரியர் மாற்ற பேரில் காசோலையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. அது தவிர இன்றைக்கு கூட காலையில் வந்தால் குவாலிட்டி முட்ஸில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் போல இப்படியான விஷயங்களை இப்போ நான் இந்த பாடசாலை 1000 பாடசாலைக்கு பொறுப்பாயிருங்க. இந்த பாடசாலை 1000 பாடசாலைக்கு ஒரு பாடசாலை கல்முனையில் 7 அந்த இது என்ன 1000 பாடசாலை இருக்குது.
அந்த 1000 பாடசாலைகளுக்கும் நான் வலை இணைப்பாளர். அப்போ நான் அடிக்கடி இந்த பாடசாலையை தரிசிக்கணும், இங்கே நடக்கிற நடவடிக்கைகளாக தான் நிற்கணும். அதே நேரம் நாம் வந்து இந்த பாடசாலை பிஎஸ்ஐ கோஆர்டினேட்டர், அப்போ நான் இங்கே கட்டளை எடுத்து நடக்குதான்னு பார்க்கணும். அதையும் விட இந்த பாடசாலையில் நான் பழைய மாணவன், எனக்கு அலுவலகத்தில் இருக்கிற ஏனைய அதிகாரிகளை விட நான் பழைய ஆசிரியர். இந்த பாடசாலையில் எங்கள் பாப்பா வந்து இன்னொரு காலம் படிப்பிச்சிருக்காரு, ஒரு 20 வருஷம் 25 வருஷம். எங்களோட சகோதரன் கொஞ்சம் படிப்பிக்காங்க, என்னை புள்ள படித்த பள்ளிக்கூடம், அப்போ நான் படித்த பள்ளிக்கூடம். அப்போ இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறது நானும். ஆனால் கடந்த ஒரு 10 வருஷம் அந்த பாடசாலையில் நடவடிக்கை படும் மோசமாக இல்லையில இந்த பள்ளிக்கூடம் போய்கொண்டிருக்கு. பாடசாலைக்குள்ள பொது கான் கட்டப்பட்டிருக்கு, அதால் டெங்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள. பாடசாலைக்குள்ள அனாவசியமாக ஒரு நெக்டப் கட்டி கொடுத்த கட்டடம் உண்டுருக்கு, அந்த கட்டடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பாடசாலை தொடர்ச்சி நடைபெற்று கொண்டு 22ஆம் தேதி இந்த பாடசாலைக்கு வலய கல்வி அலுவலகத்திலிருந்து ஒரு டீம் வந்தது, ஏறக்குறைய 30-35 பேர் டீம் வந்தது. அந்த டீம் வந்து இந்த பாடசாலையில் ஒவ்வொரு பாடமாக அலசி ஆராய்ஞ்சாங்க. இப்போ அலசி ஆராயப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா பள்ளிக்கூடம் அதில் பாதாளத்தில் இருக்கு. சாதாரணமாக ஒரு மல்லூர் சம்சி ஸ்கூலை விட மோசமான நிலையில் பாடசாலை இருக்கு. இப்போ அதை போட்டு பயிரங்கமாக அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் இந்த பாடசாலைக்குள்ள ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட், ஒரு ஐஎஸ்ஏ டெக்னிக்கல் ஃபீல்டில் உள்ள ஒரு ஐஎஸ்ஏ அந்த வகுப்பு ஒன்றுக்குள்ளே பார்க்க போனதுக்கு கெட் அவுட், நீ யார் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்குறதுக்குன்னு அவனை விமர்சிக்கிறாங்க. அப்போ இது ஒரு காட்டு பள்ளிக்கூடம் மாதிரி. இப்போ பாடசாலைக்குள்ள பிள்ளைகளெல்லாம் ஒழுக்கம் இல்லை, தாடி மீசர் ஸ்லீப்பர், இது தேசிய பாடசாலை. தேசிய பாடசாலைன்னா அதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு. பாரிய நிதி மோசடி, இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள எதுவுமே சொல்லு கேட்குற அளவு இந்த பள்ளிக்கூடம் இல்லை. ஓ எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மோட்டர் சைக்கிளை பிள்ளைகளை கொண்டு கட்டி விட்டு உடைச்சிருக்காங்க. பாருந்தா அதுக்கு பின்னணியில் பாயசின் ஒரு மாஸ்டர் தான் முன்னுக்கு நிற்காரு. இந்த பாயசின் மாஸ்டர் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நாசமாக்குறது துணை நிற்கார். காரணம் என்னென்னா அவர் யோசிக்கார் என்னன்னு மச்சான் ஆதம்பா பிரின்சிபலோட கதிரை பறவை வைத்திருந்து விட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த தட்டடியாக சண்டித்தனமான வேலையில் ஈடுபட்டுருக்கார். ஒழுக்கங்கட்ட வேலை தான் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள. அதிகாரிகள் விரையலாம், ஐஎஸ்ஏ விரையலாம், ஒத்தரும் விரையலான்னா அந்த பள்ளிக்கூடத்தை யார் பார்க்குற? சமூகத்தில் பங்களிப்பு இல்லை, இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள பழைய மாணவர்கள் பங்களிப்பு இல்லை. ஆசிரியர்கள் வந்து இருக்கிற ஆசிரியர் மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லை. கடந்த 5 வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நேர சூசி இல்லை. சம்பளம் கொடுத்துருக்கு டிபார்ட்மெண்ட், ஒரு ஆளுக்கு 2 பாடம் 3 பாடம், கொஞ்சம் பேருக்கு பாடம் இல்லை. இதெல்லாம் பார்க்குறாளா இந்த பள்ளிக்கூடத்துக்கு? நாங்கள் பார்க்குறதா இல்லை இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கிற வேற ஆக்கள் பார்க்குறாங்க? இதுதான் கூட பிரச்சனை.